இந்த பிள்ளைன்னு ஒரு ஆள் வாரத்துக்கு முந்தி ரெண்டு பேர் இருந்தாங்க யார் பிள்ளைன்னு ஒரு ஆள் வர்றதுக்கு முந்தி யாரு ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க யாரு கணவன் மனைவின்னு சொல்லுங்க தாய் தகப்பன்னு அந்த புள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ப்ரமோஷன் எல்லாம் கிடைச்சது எங்களுக்கு சரி கணவன் மனைவின்ற ரெண்டு பேர் இருந்தாங்க இங்க புள்ளட ரிலேஷன்ஷிப்பை பொறவ பேசுவோம் இந்த ரிலேஷன்ஷிப் சரியில்லைன்னு கண்டால் அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு நாளும் சரி வராது கணவன் மனைவி கடையில் ஒத்துமை இல்லை அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல அவங்க ரெண்டு பேருக்கும் முடியல பொண்டு வந்து இப்படி இருந்து இப்படி நெருக்கமானதாக இல்லைன்றால் பிள்ளைய நீங்க எவ்வளவுதான் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண பார்த்தாலும் அந்த பில்டிங் என்ன செய்யாது கட்டிப்பட மாட்டாது அந்த ரிலேஷன்ஷிப் சொல்ற பிரிட்ஜ் வர மாட்டிச்சுது ஆகவே முதல்ல எங்க இருக்கணும் கண்டால் கணவனும் மனைவியும் முடிவெடுக்கணும் நாங்க என்ன செய்ய போறோம் எப்படியான ஒரு ஃபேமிலியை கட்டி எழுப்ப போறோம் எங்கட பிள்ளைகள் அந்த குடும்பத்துல வர்ற பிள்ளைகள் எப்படி இருக்க போறாங்க என்று உட்கார்ந்து பேசணும் ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டம் போடணும் போட்டுத்தான் குடும்பம் நடத்தணும் அப்படி ஒரு குடும்பம் நடக்கும் என்று கண்டால் கணவன் மனைவி கடையில் என்ன நடக்காதுன்னு சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை வராது கணவன் மாதிரி இருக்கிறாங்களா சொல்லுங்கம்மா உப்பு கூட சொல்றதுக்கு மூஞ்சியில பாஞ்சவங்க சாரி டீக்கு சீனி கொஞ்சம் கூட இல்லாட்டி குறைய போட்டாங்க நான் முறைச்சு பாக்குறவங்க இருந்தால் என்ன செய்தி குழப்பம் சொன்ன சாமன் வீட்டுக்கு சரியா வரையில் கண்டால் என்ன செய்யறது மூஞ்சில பாயிர சைடு நிங்கால இருக்கும் கண்டால் குழப்பம் இதெல்லாம் என்ன அடையாளம் என்று கண்டால் ரெண்டு பேருக்கும் இடையில ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புற பிளான் இல்ல அவ்வளவுதான் ஒரு விஷன் இல்லாத குடும்பம் இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்றேன் கேட்டுக்கொள்ளுங்க டாக்டர் அப்துல் கலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்தியாவோட ஜனாதிபதியா இருந்தால் ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டியில இருந்து இந்தியாவுக்கு ஜனாதிபதியாக வந்தார் உலகம் போற்ற சயின்டிஸ்ட் எவ்வளவு பெரிய ஒரு ஸ்காலர் என்று கண்டால் அவர் இறந்து போனதுக்கு பிறகு அமெரிக்கா இந்தியாவை ஒரு எதிரி நாடு மாதிரி பார்க்குற நாடு அந்த நாடு தண்ட தேசிய கொடிய ஒயிட் ஹவுஸ்ல அரை கம்பத்துல தொங்க விட்டு உலகத்திலிருந்து இனிலன்ற மாதிரி ஒரு பெருமதியான ஸ்கோலர் விடை பெற்று போயிட்டு இருக்கிறார் இறந்து போயிட்டு இருக்கிறார் அவர இறப்புக்கு நாங்க துக்கம் அனுஷ்டிக்கிறதுக்காக வேண்டி அமெரிக்கா அரை கம்பத்துல ஒயிட் ஹவுஸ்ல நேஷனல் பிளாக தொங்க ஆனால் இவர பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னு நினைங்க விங்ஸ் ஆஃப் ஃபயர்னு ஒரு புக் இருக்குது அக்னி சிறகுகள்னு அவர் பயோகிராஃபி ஒவ்வொருத்தரும் எடுத்து வாசிங்க நிறைய லெசன்ஸ் இருக்குது நாங்கள் படிக்கிறதுக்கு ப்ளஸ் பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு விங்ஸ் ஆஃப் ஃபயர் அக்னி சிறகுகள் தமிழில் இருக்குது அந்த புத்தகம் சரி இவர் சின்னத்தில் இருக்கிற நேரம் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் அந்த சம்பவத்தை அவர் சின்னத்தில் இருக்கிற நேரம் அந்த குடும்பம் எவ்வளவு வருமப்பட்டது கஷ்டப்பட்டதுன்னு கண்டா ஒரு நேரம் சாப்பாடு சமைக்கிற நேரம் ஏதும் அப்செட் ஆகிரும் என்றால் இன்னும் கொஞ்சம் உணவுப் பொருள் போட்டு சமைக்கிறதுக்கு உணவுப் பொருள் கிடையாது அவ்வளவு வருமம் உம்மா படிக்காத மனுஷி வாப்பா என்னன்னு கண்டால் வந்து பள்ளியில மௌலவி கிடையாது லெப் என்று சொல்லும் லெப் கேள்விப்பட்டிருக்கேன் முந்தைய ஒரு காலம் இருந்துச்சு ஆஹ் அந்த கேட்டகரியில் உள்ளால் இனில் நடன மாதிரி கஷ்டம் குடும்பம் இப்போ இந்த குடும்பத்தில் ஒரு நாள் இரவு நேரம் அப்துல் கலாம்ட உம்மா அப்துல் கலாம்ட வாப்பாக்கு இரவு சாப்பாடு பரிமாறுறா எப்படின்னு பார்த்துக்கொள்ளுங்க இங்காலும் உம்மா கொடுக்குறாங்க மன்னிச்சு கொள்ளணும் மன்னிச்சு கொள்ளணும் இன்னைக்கு ரொட்டி தீஞ்சு போச்சு இது பிற நான் தீயாம பாத்துக்கிறேன் இது யாருங்க மனைவி எப்படி கொடுக்குறாங்க தான் செஞ்ச பிழைய ஏத்துக்கிறாங்க மன்னிச்சு கொள்ளுங்க யாருக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறது என்ன புருஷன் வேற யாருக்கிட்ட போயிட்டு கேட்க போறேன் அதுக்கு வைக்கப்படணுமா தேவையில்லை இப்ப இந்த அப்துல் கலாம் நடுவில் நிக்கிறார் சின்ன பையன் என்று உமா மன்னிப்பு கேட்குறாங்க வாப்பாடர் ரியாக்சன் எப்படி இருக்க போகுது வாப்பையங்கால இங்கால் இருக்கிறார் அவர் என்ஷியஸ்லி வெயிட்டிங் வாப்பட ரியாக்ஷன் எப்படி இருக்கு போன வாப்பா என்ன தெரியுமா சொன்னார் பரவாயில்லம்மா பரவாயில்ல ரொட்டி தான என்னது ரொட்டி தான உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா தீஞ்ச ரொட்டின்றால் எனக்கு சரியான விருப்பம் இவ ரொட்டி தீஞ்சதுக்கு மன்னிப்பு கேட்கிறது அவர் சொல்றது தீஞ்ச ரொட்டினா எனக்கு சரியான விருப்பம் என்று சொல்லிட்டு வளமையை விட சந்தோஷமாக சிரிச்சு சிரிச்சு சாப்பிடுறாரு ஏன் இந்த மனசுக்கு இன்னொரு ரொட்டி செஞ்சு கொடுக்க இல்லதா உணவு பொருள் கிடையாது தீஞ்சா தீஞ்சது தான் தான் மாவு கிடையாது இப்ப இவர் சிரிச்சு சிரிச்சு சாப்பிடுறார் விட சந்தோஷமாக அப்துல் கலாம் நடுவில் இருந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறார் என்ன தெரியுமா என்னடாப்பா என்ன நடக்குது இந்த மனுஷி மண்ணிப்பூ கேக்குது அந்த மனுஷன் சொல்லுது என்னது எனக்கு தான் விருப்பம்னு சாப்பிடுது சிரிச்சு சிரிச்சு வேற சாப்பிடுது இது ரெண்டுக்கும் என்ன கெமிஸ்ட்ரி வேலை செய்து கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவோமே என்ன கெமிஸ்ட்ரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கிடையில இந்த கெமிஸ்ட்ரின்னு சொல்ற இதுதான் கெமிஸ்ட்ரி சிரிச்சு சிரிச்சு சாப்பிடுறார் சாப்பிட்டு முடிச்சிட்டு சந்தோஷமாக போய்த்துட்டு இருக்கிறார் ரூமுக்கு சின்ன பையன் அப்துல் கலாம் ஓடி போயிட்டு தட்டுறான் வா வாப்பா என்ன ராஜா உண்மையை சொல்லணும் என்ன ராஜா உங்களுக்கு உண்மையிலே தீஞ்ச ரொட்டினா விருப்பமா உங்களுக்கு உண்மையிலே தீஞ்ச ரொட்டினா விருப்பமா அப்துல் கலாண்டா வாப்பாப்பா மாவனுக்கு சொல்லி கொடுக்கிறார் வாழ்க்கை பாடங்கள் சொல்லி கொடுக்கிறார் விருப்பம் இல்ல உங்களோட உமா இந்த குடும்பத்துக்காக வேண்டி எவ்வளவு கஷ்டப்படுறாள் எந்த வேலைகளை பார்த்து பார்த்து செய்றாள் உங்கள் ராணி மாதிரி இருந்து பார்த்து கொள்றாள் இந்த வீட்டு பொறுப்புகள் எல்லாத்தையும் தலையில சுமந்து வச்சிருக்கிறாள் இந்த இவ்வளவு குடும்பத்துக்காக கஷ்டப்படக்கூடிய உங்க போயும் போயும் எப்படி போயும் போயும் ஒரு ரொட்டி தீஞ்சி போனதுக்கு நான் அவடை மூஞ்சில பாஞ்சிருவன் என்று கண்டால் என்ன விட நன்றி கெட்டவன் வேற யார் இருப்பான் என்ன விட நன்றி கெட்டவன் வேற யார் இருப்பான் ஆகவே சொல்றார் என்னென்றால் ஒரு மனுஷன் கதைகளுக்காக வேண்டி ஒர்க் பண்றாரா அவரை நோக்கடிக்காதப்பா அதுவும் குறிப்பாக உனக்கு நெருங்கிய உறவுகளை

சாதனையாளன் வர மாட்டான் ராஜா இந்த வீட்டுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் சாதனையாளர்கள் உருவாகுவாங்க நானும் மிச்சம் கவனமா இருக்கிறோம் இந்த குடும்பம் டிஸ்டர்ப் ஆகாம இருக்கிற விஷயத்துல நிறைய படிக்கிறது பாயிண்ட் நம்பர் ஒன் நான் சொன்னேனே ஒருத்தர் எங்களுக்கு உதவி செய்வார் என்று கண்டால் எங்களுக்காக என்று கண்டால் அந்த நன்றி கடன் இருக்கணும் அவனோட மனசு நொந்திரப்படாதுன்ற கான்ஷியஸ்னஸ் எப்பவும் இருக்கணும் ரெண்டாவது விஷயம் கணவன் மனைவி திட்டம் போட்டிருக்கிறாங்க எங்கட குடும்பம் எப்படி வரணும் எங்கட பிள்ளைங்க எல்லாம் எந்த இடத்துக்கு போய் நிக்கணும் என்ற திட்டம் போட்டிருக்காங்க அதுக்காக வேண்டி ரெண்டு பேரும் தியாகம் செய்ய ரெடியா இருக்கறாங்க விட்டு கொடுக்க ரெடியா இருக்கறாங்க அண்டர்ஸ்டாண்டிங்க கூட்டிக்கொள்ள ரெடியா இருக்கறாங்க இது குடும்பம் கடைசி மெசேஜ் அவர் சொன்னதை கேட்டுக்கொள்ளுங்க ஒரு சந்தோஷமான இருந்து தான் சாதனையாளர்கள் வருவாங்க எங்க இருந்தா வருவாங்க சந்தோஷமான குடும்பத்திலிருந்து தான் வருவாங்களே இல்லாம சண்டக்கார குடும்பத்திலிருந்து சாதலையாளன் வர மாட்டான் ஆக உங்களோட புள்ள மேல இறக்கம் இருக்குதா இன்றைக்கு ரெண்டு பேரும் முடிவெடுங்க நன்றால் வீட்டுக்கு போயிட்டு உட்கார்ந்து பேசுங்க நன்றால் இண்டையோட நானும் நீங்கள் என்ன செய்ய மாட்டோம் என்ன செய்ய மாட்டோம் ஆகியோ பண்ணிக்கொள்ள மாட்டோம் சண்டை பிடிக்க மாட்டோம் எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு நாங்க சந்தோஷமா இருக்கணும் கத்தாரில் யாருக்குமே சந்தோஷம் தேவையில்லை போல் இருக்குது அப்படின்னும் இருக்குதான் கையோ தெரியுமா எனக்கு இந்த மற்ற நாடுகளில் போயிட்டு பேசுறேன்னு சொன்னால் சரியான விருப்பம் குறிப்பா இந்தியாவில் பேசி பாருங்கள் பாபு தட்டுவாங்க கை என்ன தெரியுமா அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா தட்டிட்டு இருக்குங்க எங்கூரில் தானே அப்படி பம்பு போட்டு பாருக்குங்க எங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் என்னன்னா நாங்கள் இதுகளுக்கு தான் பேசுகிறோமா இல்லை ரொபோ மெஷின்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வச்சுட்டு பேசிட்டு இருக்கிறோமான்னு உங்களுக்கு தெரியுமா இப்ப உள்ள காலம் ரொபோ மெஷின்ஸ் நிறைய மனுஷன் மாதிரி இருக்கும் ரைட் கிட்டத்தட்ட ஒரு ரொபோ மிஷின் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு கண்டா ரைட் சோஃபியா த ரோபோட் பேர் என்ன சோஃபியா த ரொபோட் அதில் பேர் சோஃபியா இப்போ அந்த சோஃபியாவுக்கு வந்து என்னென்னு கண்டால் அது சிரிக்கும் கோவத்தை காட்டும் ரைட் கவலையை காட்டும் நூற்றி இருபது ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் கொடுக்கக்கூடியது மற்ற விஷயத்தெல்லாம் போக ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் மட்டும் நூற்றி இருபது கொடுக்கும் சரியா மனுஷன் பேசுற மாதிரியே இருக்கும் அது வந்து சந்தோஷமான செய்தியை பேசுறதுன்னு சிரிச்சிட்டு பேசும் கவலையான செய்தியை பேசுறாலும் மூஞ்ச கொஞ்சம் தொங்க விட்டுட்டு பேசும் சரி அப்படி இருக்குது அதுக்கு சிட்டிசன்ஷிப் பேரை கொடுத்துருக்கிறது சவுதி அரேபியாவில் தெரியுமா சவுதி அரேபியா ஃபர்ஸ்ட் ரோபோட்டு கெட் சிட்டிசன்ஷிப் சவுதி அரேபியாவில் என்ன செஞ்சிருக்குன்னா சோஃபியாவுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்குறாங்க இது ஒரு பேர செய்தி ஆக ரொபோ மெஷினுக்கு மது நான் பேசலைன்னு சொல்கிறது எனக்கு கிளியர் அப்படி தானே ஏன்னா இப்போ ரொபோ மெஷின் கூட எக்ஸ்பிரஷன் காட்டுற காலம் அது சரி ஆகவே சிரிக்க வேண்டியதில் சரி